அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய என்னுடைய தோழி கிரேசி அவர்களுக்கும் அருண் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஃபஸ்ட்டு நான் அம்மாவுடைய கேரக்டர் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது நம்ம கஷ்டப்படுற காலத்தில் நம்ம என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், ஃபஸ்ட்டு வந்து தாய்கிட்ட தான் சொல்லுவோம். அப்படி அந்த தாய்கிட்ட நம்ம கண் கலங்கி சொல்லும் பொழுது அந்த அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அழகான அட்சய பத்திரம் தான் அம்மா. சரிங்களா, இந்த அம்மா கேரக்டர் நான் பார்க்கும்பொழுது எனக்கு அந்த உயிரெழுத்துக்கள், அதாவது உங்கள் உயிரெழுத்துக்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆலேருந்து அவ்வளோ வரைக்கும் இல்லை, அந்த உயிரெழுத்துக்கள் எனக்கு ஒரு சிறு வடிவமாக இருந்தது. அம்மா அன்பு ஆதங்கப்பட்டு, அன்பு ஆதங்கப்பட்டு இடர்பாட்டுடன் ஈரக்குலை நடுநடுங்கி, இடர்பாட்டுடன் ஈரக்குலை நடுநடுங்கி உள்ளம் பதபதைத்து, உள்ளம் பதபதைத்து ஊர்த்தூற்றும் என்று எண்ணி, ஊர்த்தூற்றும் என்று எண்ணி எதிர்மறை நோக்கம் கொண்டு, எதிர்மறை நோக்கம் கொண்டு எதிர்மறை நோக்கம் கொண்டு ஏக்கத்துடன் ஐயம் சிறிதும் இல்லாமல், ஐயம் சிறிதும் இல்லாமல் ஒழுக்கம் கெட்ட தன் பெண்ணை, ஒழுக்கம் கெட்ட தன் பெண்ணை ஓலம் இட்டு அழாமல், ஓலம் இட்டு அழாமல் ஓடினால் ஔடதம் நோக்கி, ஔடதம்ன்றது மருந்து, ஔடதம் நோக்கி ஓடினால் இந்திரா என்னும் தாய் அப்படின்னு இங்கே ஒரு சிறு வடிவம் எனக்கு தோணுச்சு. அதாவது ஒரு அம்மா எப்படி இருக்கணுன்றதை ரொம்ப காமிச்சாங்க. கரெக்டு தான், நல்ல விஷயம்தான். அவளுடைய பதபதைப்பு, அவளுடைய துடிதுடிப்பு எல்லாமே கரெக்டு தான். ரெண்டாவது, ஒரு பொண்ணை வந்து நல்லா வளர்த்துருக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சீனில் அவங்க சொல்லும்பொழுது எல்லாமே உன்னால தான் அப்படின்னு வந்து அந்த ஆணை பற்றி சொல்லுவாங்க. ஆண் மட்டும் வந்து இதுக்கு வந்து கிடையாது. ஏன்னா வந்து பொதுவாகவே மகள் அப்படின்னாவே ஆண்கள் தான் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க, இருக்கட்டும். ஆனால் அதையும் தாடி 2 மாதம் கழித்து அந்த கிட்டேட் வந்து, அந்த ப்ரெக்னன்சி கிட்டேட் வந்து காட்டுறா. அப்போ அதுக்கு யார் காரணம்னா, இந்த ஒரு விஷயத்தில் நான் தாயை சொல்லுவேன், தவறாக நினைக்காதீங்க. ஏன்னா 2 மாதம் வரைக்கும் தன்னுடைய மகளுக்கு பீரியட்ஸ் வரலன்ட்டு ஏன் அவள் வந்து கவனிக்கலை அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்போ வந்து தகப்பன் வந்து அவங்க வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, குடும்பத்தை பார்ப்பாங்க, எல்லாமே. இதை மாதிரி விஷயங்கள் யார் பார்க்கணும்னா வந்து ஒரு தாய் தான் பார்க்கணும். அப்போ 2 மாதம் வரைக்கும் தன்னுடைய பிள்ளைக்கு ஏன் பீரியட்ஸ் வரல, அதை பற்றி அவள் வந்து கேட்கலை, அது ஒரு குறையாக வந்து நான் சொன்னேன். இல்லை படகுனர் தவறா இருந்தா மன்னிக்கவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருக்கலைப்பை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ஓகே, கருக்கலைப்புனது எம்டிபின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் பிரெக்னன்சி டெர்மினேஷன். இதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. பொதுவாக கருக்கலைப்புன்றதே நம்ம சட்டத்தில் கிடையாது, ஆனால் அதையும் மீறி ஒரு விதிவிலக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ ஒரு ரூல்ஸ் ஒன்று என்னென்னா, இந்த எம்டிபி படி உட்பிரிவு 3 உட்பிரிவு 2 பிரிவு 3 அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிவு 3 பியின் படி ஒரு சிலருக்கு இந்த கருக்கலைப்பு இருக்குது. யார் யாருக்குன்னா, பாலியல் துன்புறுத்தல், அடுத்தது பாலியல் கற்பழிப்பு, அதாவது வேறு என்ன ஒருத்தவங்க சொன்னால், 18 வயது நிரம்பாத சிறுமிகள், இவங்கெல்லாம் கர்ப்பமடைந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கருக்கலைப்பு நடத்தலாம் அப்படின்னு எம்டிபியினோட ஒரு சட்டம் வந்து சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது என்ன ஒன்று பார்த்தேன், அந்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு தாம் பொண்ணை வந்து கேர் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு என்னென்னா ஒரு கௌரவம் வந்து, அதாவது ஊரெல்லாம் பார்க்கணும், ஊரெல்லாம் கேட்க, அது மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பொண்ணை தான் பார்ப்போம், நம்ம உயிரை தான், நம்மளுடைய உயிரை தான் பார்ப்போம். அவங்க வந்து வந்து கௌரவத்தை ஃபஸ்ட்டு முதல்ல கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு உயிர் இருந்தால் தானே அதுக்கப்புறம் கௌரவம். ஒருவேளை அந்த பொண்ணு ஒரு தவறான ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அது ஒருவேளை இறந்து போச்சுன்னா அது லாஸ் ஆகிறது யார், அப்பா அம்மா தான் இல்லையா. அப்போது இருக்கட்டும், பரவாயில்ல, அந்த சட்ட அந்த ஒரு சின்ன விஷயம் கூட, அந்த கார்டு, அந்த கார்டு கொடுக்கும்பொழுது கூட அதில் வந்து என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு கேஷ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அதாவது மகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கௌரவத்துக்கு கொடுக்குறாங்க, ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறாங்களே தவிர அந்த உயிர் வந்து எவ்வளோ முக்கியன்றதை அவங்க பார்க்க தவறினார்களோ என்று அப்படின்னு நான் என்னுடைய ஒரு சின்ன கருத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா, அப்பா வந்து எல்லாம் சொல்லுவாங்க, பொதுவாக அந்த 4 தூண் இருக்கிறது தான் ஒரு குடும்பம். ஓகேங்களா, 4 அது வீடு, ஒரு 4 தூண் இருக்கிறது தான் ஒரு வீடு. அந்த ஃபோட்டோ காமிக்கும் போது 4 பேருமே காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஃபோட்டோவில் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நல்லா, எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போது ஒரு சுகம், ஒரு துக்கம் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறது தான் வந்து குடும்பம். ஓகேங்களா. ஒரு கணவனுக்கு தெரியாத ஒரு மனைவியோ, மனைவிக்கு தெரியாத ஒரு கணவனோ, சில விஷயங்கள், அதாவது உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன மனசாமல் எல்லாமே இருக்கலாம். ஆனால் பொண்ணு விஷயத்தில் வரும்போது கண்டிப்பாக 4 பேரும் உட்காந்து அது பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், எதுவாக இருந்தாலும் ஏன் அப்பா இல்லாத அம்மா இல்லை, அம்மா இல்லாத அப்பா இல்லை. அப்போ இந்த விஷயம் வந்து ஆணுக்கு தெரியணும். அப்போ ஒரு ஆண் வந்து எவ்வளோ பாதி, பொதுவாக வந்து பெண்களை தூக்கி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த விஷயத்தில் ஆண்களை வந்து என்ன சொல்லுவேன்னா,
அதாவது பெண்கள் வந்து கொட்டி அழுதுருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க, அந்த எமோஷனல் எல்லாமே கொட்டிடுவாங்க. ஆனால் ஆண் வந்து என்ன பண்ண மாட்டான், கடைசி வரைக்கும் மனசில் வச்சு யாருக்கிட்டையும் சொல்லாத, அந்த எமோஷனை காமிக்காத ஒரு நடமாடும் தெய்வம் ஆண்கள் அப்படின்றத நான் வந்து ரொம்ப அழகாக அதில் வந்து சொல்லுவேன். இப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் தாங்கிட்டு இருந்தா, இது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமையே போகட்டும் அப்படின்னு. ஒரு பெண் அதுதான் சொன்னலையா, ஒரு பெண் அழுது புலம்பி எல்லாமே தீர்த்துருவா, ஆனால் வந்து பண்ண மாட்டான். ஆனால் ஒரு ஆண் வந்து அது இன்னொன்று சொல்லணும்னா, பெற்ற தாய் வந்து 10 மாதம் சுமந்ததை சொல்லி சொல்லி காட்டுவா, ஆனால் ஒரு ஆண் வந்து எப்பவுமே சொல்ல மாட்டான். தூக்கி வளர்த்தது எல்லாமே, தூங்கு வைக்கிறது, சாப்பாடு எல்லாம் பண்ணுறது யாருன்னா ஆண்கள் தான். பெண்கள் அந்த 10 மாதம் சுமப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் சாவர் வரைக்கும் யார் சுமப்பாங்கன்னா ஆண்கள் தான் வந்து சுமப்பாங்க, அந்த குடும்பத்தையும் சரி பிள்ளைகளையும் சரி. இது எதுக்குன்னா, இந்த ஆண் காட்டியிருக்கும் பொழுது, இந்த படத்தில் காட்டியிருக்கும் பொழுது அவரை வந்து நான் ரொம்ப வந்து என்ன சொல்வேன்னா, ரொம்ப நல்ல ஒரு விஷயமா நான் அதை சொல்வேன். அவ்வளோ வழியிலையும் அந் என் தன்னுடைய மனைவிக்கும் தெரிய வேணாம், தன்னுடைய குழந்தைக்கும் தெரிய வேணாம் அப்படின்ற ஒரு எமோஷனலில் இருக்க ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டாவது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பாலியல் கல்வி கண்டிப்பாக கொடுக்கணும். ஸ்கூல்ஸ்க்கு வந்து பாலியல் கல்வி கண்டிப்பாக கொடுக்கணும். காதல்னா என்ன, காமம்னா என்ன, மோகம்னா என்ன, பார்த்த உடனே காதல், இப்போ இருக்கிறத பார்த்த உடனே காதல் வருது, அப்படி இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்களை நீங்கள் பேரண்ட்ஸும் நீங்கள் வந்து சொல்லித்தரணும். அப்போ காதல், காதல் செய்வது தவறு என்று நான் சொல்லவில்லை, ஓகேங்களா. காதல் செய்யலாம், அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்குது. அப்போ காதலுக்கும் காமத்துக்கும் மோகத்துக்கும் என்ன வித்தியாசம், நீங்கள் இந்த பாலியல் கல்வி நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு அண்ணனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எதுவுமே சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் மறைக்க மறைக்க போய் தான் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு வருகிறது. இதை பார்த்துட்டு நல்லா இருக்குது, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதை பார்த்துட்டு ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல உதாரணமாக இந்த படம் வந்து இருக்குது. இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த குழந்தை, அதாவது 4வது ஒரு குழந்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 4வது குழந்தை வந்து, அதாவது அந்த கேரக்டரில் 4வது, 2வது குழந்தை, 4வது நபர், அப்படி இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கும் நிறைய விஷயங்கள் தெரியணும். ஓரளவு அந்த குழந்தைக்கு அந்த பார்க்கும்பொழுது அந்த சுச்சுவேஷன் எல்லாமே தெரியுது. அதை வந்து அங்கே ஏதோ சைலண்ட் ஆக்கிட்டாங்க, அந்த ஒரு சுச்சுவேஷனாக அதை சைலண்ட் ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் வந்து குடும்பத்தில் என்ன நடக்குதுன்றது உட்காந்து பேசி, அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் ஊர் பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்மளுடைய கணவன், நம்முடைய குழந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போனோம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தில் உட்காந்து அதை வந்து பேசணும். பிரச்சனைகள், அதாவது நம்ம கல்யாணத்துக்கு போகிற ஒரு சாப்பாடு போனால் 1000 குறை பின்னால் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, என்ன செய்தாலும் குறை சொல்வாங்க. ஆனால் அந்த குறைகளை தாண்டி நம்ம மேலே வரணும். எதுவாக இருந்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த ஒரு ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன உறவுகளால் ஒளிவு மறைவு இருக்கலாம், ஆனால் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி ஒரு கிராமத்துக்கு உயிர் நாடி வந்து விவசாயம், ஒரு கவிதைக்கு உயிர் நாடி உணர்ச்சி, அப்போது அதுபோல் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் உயிர் நாடியதுனா இந்த குழந்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த படத்திற்கு உயிர் நாடி திரு இயக்குனர் அருண் அவர்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.